சரி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பயிற்சி 1.5 ஃபர்ஸ்ட் செம் யூசிங் தி ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் ஜி கிவன் ஃப்ளோ ஃபைண்ட் எஃப் காம்போசிஷன் ஜி அண்ட் ஜி காம்போசிஷன் எஃப் செக் வெதர் எஃப் காம்போசிஷன் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப் அதாவது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம சொல்லணும் சரி இதில் ஃபஸ்ட்டு செம் என்னன்னு பார்த்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அண்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எஃப் காம்போசிஷன் ஜியும் ஜி காம்போசிஷன் எஃப்பும் கண்டுபிடிக்கணும் சரியா முதல்ல கண்டுபிடிப்போம் எஃப் காம்போசிஷன் ஜி சரியா ஆல்ரெடி டெபனிஷனில் சொல்லிட்டேன் எஃப் காம்போசிஷன் ஜின்னு இருந்துச்சுன்னா எப்படி உடச்சு எழுதலாம் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் சரிங்களா இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு இந்த காம்போசிஷனை உடைக்கும் போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு வரும் இப்போ இந்த ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் ஸ்கொயர் அப்போ ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக அதோட வேல்யூ போட போகிறேன் எக்ஸு ஸ்கொயர் எக்ஸு ஸ்கொயர் இப்போ பாருங்கள் இப்போ என்ன ஆயிடுச்சு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இப்போ என்ன ஆயிடுச்சு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அதாவது எஃப் ஆஃப் எக்ஸுன்றது சிக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸு அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும் எக்ஸ் ஸ்கொயர்டு போடணும் அதாவது எஃப் ஆஃப் டூன்னு இருந்தால் என்ன பண்ணுவான் எக்ஸுக்கு பதிலாக டூ போடுவான் த்ரீ இருந்தால் எக்ஸுக்கு பதிலாக த்ரீ போடுவான் இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்டு அப்போ கவனிங்க எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் எக்ஸு ஸ்கொயர்டு மைனஸ் சிக்ஸ் சொன்ன புரிஞ்சா அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு இப்போ எக் இங்கே மூணு இருந்ததுன்னா என்ன பண்ணுவான் மூணுன்னு போட்டிருப்போம் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டிருப்போம் மூணுன்னு போட்டிருப்போம் எனக்குள்ள கூட வெதர் எழுதி வச்சுக்கோங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் சிக்ஸு அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டுன்ற மாரி என்ன பண்ணுவோம் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸு அதைத்தான் இங்கே போட்டிருக்கேன் சொல்ல புரிஞ்சா அப்போ எஃப் காம்போசிஷன் ஜி என்ன வருது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு எடுத்துக்க ஈக்குவேஷன் ஒன் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஜி காம்போசிஷன் எஃப் ஜி காம்போசிஷன் எஃப் ரைட்டா அப்போ ஜி காம்போசிஷன் எஃப் இதை எப்படி உடச்சுருந்தலாம் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ரைட்டு அப்போ ஜி அப்படியே இருக்கும் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இப்போ நல்லா கவனிங்க ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் சிக்ஸு ரைட்டா அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு அதாவது எக்ஸுக்கு பதிலாக இப்போ இங்கே என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இங்கனக்குள்ள அதே மாதிரி எழுதிக்குங்க ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு சரியா இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் சிக்ஸு அப்போ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் போடணும் நான் சொல்ல புரியுதா இல்லையா எக்ஸுக்கு பதிலாக என்னப்பா இருக்குது எக்ஸ் மைனஸ் சிக்ஸு அப்போ இங்கே எக்ஸ் வர இடத்துல எல்லாம் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் போடணும் சரி அப்போ எக்ஸ் மைனஸ் சிக்ஸு ஸ்கொயர்டுக்கு பதிலாக ஸ்கொயர்டு எக்ஸுக்கு பதிலாக நான் அந்த வேல்யூவை போட்டிருக்கேன் சரியா அப்போ இதுக்கு பதிலாக என்ன வரப்போகுது எக்ஸு மைனஸ் சிக்ஸு ஹோல் ஸ்கொயர்டு எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர் ரைட்டா அப்போ இதை உள்ளே பண்ணோம்னா அப்படியே கூட வச்சுக்கலாம் இது இது சேமாக இருக்கா முத இல்லை நாட் ஈக்குவல் டு தான் சரியா அப்போ இது என்னது ஜி காம்போசிஷன் எஃப் அப்போ தட் ஃபோர் இது ஈக்குவேஷன் டூன்னு எடுத்துக்க ஈக்குவேஷன் ஒன் நாட் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் டூ ஏன்னா ஒன்று ரெண்டு சமமாக இல்லை அப்போ செக் பண்ணுறது செக் பண்ணிடலாமா எஃப் காம்போசிஷன் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப் ரைட்டா இது ரெண்டும் சேமாக இல்லை சேமாக இருந்தால் ஈக்குவல் டு சேமாக இல்லாதனால நாட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிடும் புரியுதா புரிஞ்சா ஓகே ரெண்டாவது சம் என்ன சொல்லியிருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ பை எக்ஸ் ஆ மைனஸ் ஒன் ஓகே இப்போ நல்லா கவனிங்க ஈஸியாக புரிஞ்சிடும் சரியா எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துறாங்க ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துறாங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எஃப் காம்போசிஷன் ஜி அப்போ இதை எப்படி எழுதலாம் எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ரைட்டா அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன டூ எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஒன்று இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்துடும் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது
2x2-1 x க்கு பதிலா என்ன இருக்கு 2x2-1 அப்ப 2/x x தானே x க்கு பதிலா என்ன இருக்கு 2x2-1 f of x சரியா f of x சைடுல அத எலி எலி காமிச்சேன் சரியா இப்போ இங்க x ன்ற இடத்துல இங்க என்ன இருக்கு 2x2-1 அப்ப x வர இடத்துல நம்ம என்ன போடணும் 2x2-1 அப்ப x வர இடத்துல 2x2-1 ரைட்டா ஓகேவா சரி இது என்னது f காம்போசிஷன் g அடுத்து g காம்போசிஷன் f சரியா அப்ப g ஆப் f ஆப் x g ஆப் f ஆப் x இப்போ f ஆப் x என்ன 2/x சரியா இப்போ g ஆப் x க்கு வந்துறنا சரியா g ஆப் x இந்த இருக்கு இப்போ x க்கு பதிலா இங்க என்ன இருக்கு 2/x x க்கு பதிலா 2/x அப்ப இங்க x வர இடத்துல என்ன பண்ணுவே 2/x போணும் x வர இடத்துல 2/x போணும் அப்ப பாரு அங்க பாரு 2x2 x க்கு பதிலா என்ன போடணும் 2/x ஸ்கொயருக்கு ஸ்கொயர் அடுத்து என்ன இருக்கு -1 புரிஞ்சா x வர இடத்துல அப்படியே தூக்கி சப்ஸ்டிட் பண்ண போறோம் ஓகேவா சரி அப்படியே வரும் ஸ்கொயர் பண்ணோம்னா 4/x2 பண்ணோம்னா x2 -1 சரி அப்ப 9டா 8/x2 -1 என்னது g காம்போசிஷன் f இது 2 therefore 1 not equal to 2 அப்ப f of g of f காம்போசிஷன் g not equal to g காம்போசிஷன் f ரைட்டா சரி தேர்ட் என்னது x plus 6 3 minus x சரி பார்க்கலாமா சரி பாருங்க அப்ப எப்ப இதே அதே தான் நான் கண்டுபிடிக்க போறேன் சரியா எஃப் காம்போசிஷன் எப்படி எழுதலாம் எஃப் ஆப் ஜி ஆப் எக்ஸ் அப்போ எஃப் ஜி ஆப் எக்ஸ் என்னது 3-x இப்போ போயிருங்க எஃப் ஆப் எக்ஸுக்கு போயிடும் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது 3-x அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் 3-x அடுத்து ப்ளஸ் 6/3 அப்போ என்ன வரும் 6 3 9 9-x/3 எஃப் காம்போசிஷன் ஜி F composition G equation 1 அடுத்து G composition F எப்படி எழுதலாம் G of F of X ரைட்டா அப்போ G of F of X என்னது X plus 6/3 சரி இப்போ G of X னு வந்துருச்சு X க்கு பதிலாக என்ன இருக்கு X plus 6/3 அப்போ போங்க X க்கு பதிலாக என்ன பண்ணுவீங்க X plus 6/3 G of X க்கு போயிடும்ல தம்பி சரியா G of X இங்கே வந்துடணும் எக்ஸ் இருக்க இடத்துல வேண்டிய என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 6/3 அப்போ எக்ஸ் வர வேண்டிய இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 6/3 அப்போ 3-x+6/3 ரைட்டா இப்போ எல்சி எடுங்க எல்சி எடுத்தோம்னா எங்கே பெருக்குவோமா 9-x+6/3 அப்போ 9ல 6 போச்சுன்னா 3யா 3 அப்போ 3-x/3 இது என்னது ஜி காம்போசிஷன் எஃப் ஈக்குவேஷன் 2 1 நாட் ஈக்குவல் டு 2 தட் ஃபார் எஃப் ஆஃப் காம்போசிஷன் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப் ஓகேவா